நடிகர் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்துள்ள தங்கலான் படம் வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின கொண்டாட்டமாக வெளியாக உள்ளது. இந்த படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ள இந்த படத்தின் அடுத்தடுத்த இரு பாடல்கள் லிரிக் வீடியோவாக வெளியாகியுள்ள நிலையில் அடுத்தடுத்த பேட்டிகளையும் படக்குழுவினர் கொடுத்து வருகின்றனர். தற்போது இந்த படத்தின் ப்ரமோஷனுக்காக விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி, ஜி வி பிரகாஷ், ஞானவேல் ராஜா உள்ளிட்டவர்கள் கலந்துரையாடு ஈடுபட்டுள்ளனர். நடிகர் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்துள்ள தங்கலான் படம் இன்னும் சில தினங்களில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்தின் ப்ரமோஷன்களில் அடுத்தடுத்த படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் இந்த படத்தின் தங்கலானே பாடல் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளது. முன்னதாக படத்தின் ட்ரெய்லர் மற்றும் மினிக்கி மினிக்கி பாடல் வெளியான நிலையில் அடுத்தடுத்த ப்ரமோஷன்களில் படக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த படத்தின் நடிகர்கள் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி உள்ளிட்டவர்கள் பங்கேற்று கலந்துரையாடல் தற்போது நடத்தப்பட்டுள்ளது. ஆங்கர் அர்ச்சனா தொகுத்து வழங்கிய இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் படம் குறித்து அடுத்தடுத்த பல சுவாரஸ்யங்களை பகிர்ந்துள்ளனர். இந்த படத்தின் வேலைகளை ரஜினிகாந்தின் காலா படத்தின் போதே தான் துவங்கியதாகவும் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த படம் உருவாகியதாகவும் இயக்குநர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்த படத்தின் நடிகர்கள் நடிகைகள் அனைவரும் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். நடிகை மாளவிகா மோகனன் குறித்து தனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்த போதிலும் படத்தில் அவருக்கு ஆக்ஷன் காட்சிகள் அதிகமாக இருந்த சூழலில் அதை அவர் எவ்வாறு எதிர்கொள்வார் என்ற சந்தேகம் தனக்கு இருந்ததாகவும் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இதனிடையே படத்தின் ஒரு ஆக்ஷன் காட்சிக்காக கம்பு சுற்ற வேண்டிய மாளவிகா மோகனனுக்கு அது சரியாக வராத நிலையில் தன்னுடைய சந்தேகம் மேலும் அதிகரித்ததாகவும் ஆனாலும் தொடர்ந்து மாளவிகா பயிற்சி மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பயிற்சி செய்ததால் அவருக்கு கையில் வலி ஏற்பட்டு அவர் அழுதுவிட்டதாகவும் ரஞ்சித் கூறியுள்ளார். மாளவிகா இதுகுறித்து தன்னிடம் வெளிப்படுத்தாத நிலையில் தான் எப்படி இவ்வளவு கொடூரமாக அவரிடம் நடந்து கொண்டேன் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் ரஞ்சித் மேலும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா, விக்ரம், மாளவிகா மோகனன் மற்றும் பார்வதி மட்டுமே இந்த கேரக்டர்களில் செட் ஆவார்கள் என்றும் மற்ற நடிகர்கள் யாரும் இந்த கேரக்டர்களை தான் செய்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைத்து கூட பார்க்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே குமணத்துடன் அதிகமான காட்சிகளில் நடித்ததாகவும் சுற்றிலும் பாறை மட்டுமே இருந்த நிலையில் மிகவும் கடினமாக சூழ்நிலைகளை எதிர்கொண்டதாகவும் நடிகர் விக்ரம் தெரிவித்துள்ளார்.